ஹே கர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜர்ஸோட சண்டே பேம்பரிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 5 days இல்லை 6 days வந்து அப்படியே ஹெக்டிக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், காலேஜ் ஸ்கூல் பிஸி அப்படின் இருப்போம். சண்டே உங்களை நீங்கள் எப்படி கொஞ்சம் ப்ரொடக்டிவாக, கேரிங்காக, ஹெல்த்தியாக எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த வீடியோ ஃபார் டீனேஜர்ஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே பேம்பரிங் ரொட்டீன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மேக்கப் ஸ்கின் கேஷ் ஷாப்பிங் ஆட் ப்ராடக்ட் யூஸ் டிஎம்எல் பிளாக்ஸ் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பதிலாக மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆப்ஷனே எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ சண்டே எழுந்திரிச்சதும் நம்ம வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் சண்டே லேட்டாக தான் எழுந்திருப்போம், ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறதுனால லேட்டாக தான் எழுந்திருப்போம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சண்டே கூட நீங்கள் லேட்டாக எழுந்திக்காதீங்க. ஏன்னா நம்ம சாட்டர்டே லீவாக இருந்தால் நீங்கள் தூங்கிடலாம், சண்டே லேட்டாக எழுந்திச்சிங்கன்னா மண்டே அதே நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். எனக்கு ஸ்கூல் காலேஜில் அப்படி தான் ரிப்பீட் ஆச்சு, சண்டே லேட்டாக ஆச்சா அதே மண்டே கால் லேட்டாகிடும், அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும் மண்டேல. ஸோ சண்டே இருந்தாலும் தயவுசெய்து சீக்கிரமாக எழுந்திச்சிக்க ட்ரை பண்ணி. எழுந்திச்சதும் நான் யோ நாளைக்கு காலையில் ஸ்கூல் போகணுமா, காலேஜ் போகணுமா, ஆஃபீஸ் போகணுமா, அதே தான் எல்லாருக்கும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சார் இந்த ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக போகக்கூடாது, நாளைக்கு ஒரு சண்டே இருக்கக்கூடாது அப்படி தான் நம்ம நினைப்போம். ஸோ எஸ், வாட் டு டூ, நம்ம வந்து ஒர்க் ரிலேட்டடாக படித்து தான் ஆகணும் அண்ட் நம்மளோட ஒர்க் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ சண்டே எழுந்திச்சதும் வந்து சில பேர் வந்து சண்டே தான் ஹேர் வாஷ் வந்து வச்சுருப்பீங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்லாம் போகும்போது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு அவ்வளோ காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சண்டே உங்களோட ஸ்கின் பேம்பரிங், ஹேர் வாஷ், மற்ற டிங்கரிங் வேலைலாம் நீங்கள் வந்து சண்டே பண்ணுவீங்க. அதனால தான் இன்றைக்கி சண்டேயில் எப்படிலாம் ப்ரொடக்டிவாக இந்த டே வந்து கொண்டு போகலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே ஒரு நாள் நாச்சு, நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணிக்கலாம். எதை நீங்கள் ரெமெடியாக வந்து ஹேர் பேக் போடுறீங்க, இல்லை ஹேர் ஆயிலிங் பண்ணுறீங்க, எனி திங் வாட் எவர் எதை பண்ணுறாலும் நல்லா ஒரு ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுங்கள். ஸோ சண்டே ஹேர் பேம்பரிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நம்மளுக்கு கிடைக்கிற டேவே ஒரு டே தான், அந்த ஒரு டேவும் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக பேம்பரிங்காக நம்ம ஹெல்த்தாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், கொஞ்சம் க்ரூமிங்காக வச்சுப்போமே. அதனால் இந்த ஒன் டேவும் நீங்கள் உங்கள் ஹேரை வந்து கண்டிப்பாக கேர் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயிலிங் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதே நல்லது. ஏன்னா நம்ம வந்து சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணும் போதும் இல்லை வந்து காலேஜில் வந்து இருக்கும் போதும் நம்மளுக்கு நிறைய ஹீட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இங்கே என்ன தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸோட எசென்ஷியல் ஆயில், எனி எசென்ஷியல் ஆயில் இல்லை ஹைபிஸ்கஸ் பூ உங்கள் வீட்டில் இருந்தால் கூட எடுத்து இந்த எண்ணெயில் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து நம்ம காட்டனில் வந்து டிப் பண்ணி ஹேரோட ஸ்கேல்ப்லேயோ ஹேரோட ரூட்ஸில் நம்ம மசாஜ் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக ரூட்ஸ்லேருந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ரூட் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ஆகும். அதனால தான் நான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீக்லி ஒரு வாட்டி பண்ணுறதே கரெக்டாக நீங்கள் பெனிஃபிஷலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹேருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்றது தானே முக்கியம், அண்ணா சைட் பை சைட் நீங்கள் கண்டிப்பாக அந்த டேட்ஸ் வந்து டெய்லியும் எல்லோரும் வந்து சாப்பிடுங்க கேர்ள்ஸ். ஸோ டேட்ஸும் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கொய்யா பழம் ஜூஸ் இதை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். வார்ம் பண்ணி வச்சுருந்த ஹேர் ஆயில் வந்து ரூம் டெம்பரேச்சர் வர்றது வரையும் நம்ம கொஞ்சம் ஹெல்த் கேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் டேட்ஸ் வந்து மார்னிங் எப்பவுமே எடுக்கிறது தான், அதை வந்து எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் டேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அயன் இல்லை அதிகமாகவே இருக்குது. அண்ட் அப்படி சாப்பிட்டே யோசிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸில் என்னென்ன இருக்கோ அதை தான் நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும், அந்த டேவை நம்ம வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ ஃபைனலாக நான் அந்த கொய்யா பழம் ஜூஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்மளோட ஹேர் வாஷ் டே வந்து இருக்க போகுது. அதனாலே சில பேருக்கு வந்து கடுப்பாகும் ஹேர் வாஷ் டேனா. ஸோ ஹேர் ஆயிலெலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் தண்ணி குடிச்சிருவேன். ஸோ தண்ணி குடிச்சு நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட பேம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த காட்டன்லேயே எல்லா எண்ணெயும் வந்துருச்சு. எதுக்காக நான் காட்டன் யூஸ் பண்ணுறேன்னா, காட்டனில் டிப் பண்ணி நம்ம ஆயில் வந்து ரூட்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ரூட்ஸோட ஸ்கேப்பில் போகும். அதனால தான் இதை மாதிரி நான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணாலே நம்ம வந்து நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் இதை மாதிரி வீக்லி ஒன்ஸ் டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் எதுவுமே நீங்கள் லைக் பண்ணி பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு பேர்டனாக தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட நீம் உட்டன் கோம் யூஸ் பண்ணி நான் தலையில் நம்பர் 2 சண்டே பேம்பரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் பாடி கேர் தான். ஸோ நம்ம ஸ்கூல் போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம ஐப்ரோஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம், பட் காலேஜ் போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே ஒரு நாள் மட்டும் உங்களோட ஐப்ரோ வந்து ரேசரை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபேஷியல் ரேசரில் இது பண்ணுறது அதை சண்டே வந்து பண்ணிக்கோங்க. இது நான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது எல்லாமே உங்களோட கம்ஃபர்டபுள் டைமில் வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து உங்களுக்கு க்ரூம் அப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் காலேஜ் ஆஃபீஸ்லாம் போகிறீங்கன்னா இதை மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை சண்டே ரொட்டீனில் ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் சாங்ஸ் எதுனா நீங்கள் பேக்கில் போட்டுட்டு இதை மாதிரி நீங்கள் பண்ணும் போதும் உங்களுக்கு ஒர்க் பண்ணதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார் கூட நான் தேன் கலந்து ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படி யூஸ் பண்ணோன்னா போஸ்டில் கூட ஆயில் டர்ட் எல்லாமே ரூமாக வரும். இன்றைக்கி ஒரு டீனேஜர்ஸ்க்கான ஒரு சண்டே பேம்பரிங் ரொட்டீன்னால நான் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ காமிக்கல, எல்லாமே டிஐஒய் ஹோம் ரெமடிஸ் மாதிரி தான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரைஸ் ஃப்ளார் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணி எடுத்தால் ஒரு கிளியராக இருக்கும். ஏன்னா கொரியன்ஸில் மோஸ்ட்டாக அவங்க பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன் என்ன பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர், ரைஸ் ஃப்ளார் மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் கன்சர்னுக்கு என்ன இருக்குது அதை வந்து பார்க்கணும். நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா, பிளமிஷஸ் இருக்கா, பிக்மெண்டேஷன் இருக்கா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எனக்கு இங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால நான் கடலை மாவு கூட வேப்பிலை பவுடர் ரெண்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற ரெமடி வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படின்றனால எனக்கு ரீசெண்டாக அலர்ஜி ஆனதுனால நான் வேப்பிலை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேன் கூட கலந்து நான் இதை ஒரு பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, லார்ஜ் என்லார்ஜ்ட் போர்ஸ் இருக்கா, இல்லை வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கா, ட்ரை ஸ்கின்னாக இருக்கா, அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்ல பேம்பரிங்காக இருக்கும். இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டைமில் மீன்வைல் நம்மளோட அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் புக் ரீடிங் பர்சனாக இருந்தீங்கன்னா அதை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சில பேர் வந்து போர் அடித்தா நம்ம வந்து ஃபோனை எடுத்து ஸ்க்ரால் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த டைம்லேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கலாம். அப்படியே நம்மளுக்கு மைண்ட் என்னமோ திங்கிங் போகும், ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுது. நாளைக்கு நம்மளுக்கு ஒரு டீச்சரை வந்து ஆப்சண்ட் ஆகிட்டா நம்மளுக்கு 1 hour அதாவது ஒரு பீரியட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்னு யோசிப்போம். அது மாதிரி பல தாட்ஸ் வந்து நம்ம மூளைக்குள்ளே ஓடும். அது ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து ஓடும். ஸோ ஹேரும் வந்து பண்ணியாச்சு, ஸ்கின்னும் வந்து பண்ணியாச்சு, லிப் மட்டும் விட்டு வைக்கணும். லிப்பையும் இந்த வீக்கெண்டில் நீங்கள் உங்கள் சண்டேயில் லிப் வந்து கேர் பண்ணிக்கோங்க. லிப் வந்து ஸ்க்ரப்க்கு வந்து ஆயில் சாரி என்ன கோகோனட் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சக்கரை தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்கள் லிப் வந்து ஹோம்மேட் லிப் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்கெண்ட் 1 day நீங்கள் இதை மாதிரி என்டையர் ஹேருக்கும் பாடிக்கும் லிப்க்கும் நீங்கள் பேம்பரிங் பண்ணினா உங்களை நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் க்ரூமிங்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரொடக்டிவாக அந்த டே வந்து போகும். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்லாம் போகும்போது நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பட் சண்டே இந்த எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours மேலே தான் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் உங்கள் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்பர் 3 சண்டே பேம்பரிங்கில் ஹைஜீன் ஆக்ஸ் தான். நம்ம இன்க்ரோன் ஹேர்ஸ் வந்து க்ரோத் ஆகுது போட்டு தான் நம்ம வந்து ஷேவ் பண்ண முடியும். ஸோ அண்ட்ராம் ஷேவிங் பண்ணுறது, நீங்கள் பாடி ஹேர் வந்து எடுக்கிறது, ப்ளஸ் நீங்கள் காலேஜ் ஸ்கூல் ஆஃபீஸ் யார் போகிறதுனா நீங்கள் நெயில்ஸ் வந்து இந்த மாதிரி வளர்க்கலைன்னா நீங்கள் வந்து இதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். உங்களோட இதெல்லாம் உங்களோட க்ரோத்தை பொறுத்து தான் இருக்குது. இல்லைனா ஒரு 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி பேம்பரி பண்ணிக்கும். பிகாஸ் இந்த நெயில்ஸ் பேக்கில் வந்து உங்களுக்கு டர்ட்லாம் இருந்துச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ காலேஜ் ஆஃபீஸ் நான் சொல்கிறேன், நெயில் போஷன் நீங்கள் வைக்கிறீங்க அப்புறம் வந்து இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை சண்டே வந்து ஒரு பேம்பரிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ என்னோட நெயில் ஹார்ட் வீடியோ வந்து ஸ்பெசிஃபைடாக போஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறதா பார்த்துக்கோங்க. அப்கமிங் வீக்ஸில் நம்மளோட ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் நீங்கள் நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, இல்லை நெயில் கட் பண்ணுறீங்க, ட்ரிம் பண்ணுறீங்க, இது எல்லாமே ரிலாக்ஸிங்காக சாங் போட்டுட்டு இங்கே பண்ணுங்கள். ஸோ வீக்கெண்டில் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல்லாம் போகும்போது நெயில்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல் போகிறவங்க நீங்களாம் அந்த உங்கள் நெயில்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜ் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நீங்கள் நெயில் பாலிஷ் பெயிண்ட் பண்ணுவீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டீனேஜர் சண்டே ரொட்டீனில் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்கள் நீட்டாக க்ளீனாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு, குவஸ்டின் பேப்பர், அது இதுன்னு நிறைய அசைன்மெண்ட்ஸ், அது இது நம்ம அப்படியே ஃப்ளஜ்டாக வந்து போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் க்ளீனாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன குவஸ்டின் பேப்பர், மாடல் பேப்பர்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் ஒரு ஃபைலில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் நோட்ஸ் நீங்கள் எடுக்கிறனா அதுக்கேற்ற மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாலே படிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பக்கத்தில் அப்படி மெஸியாக வச்சுருந்தீங்கன்னா படிக்கவே தோணாது. அண்ட் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தயவுசெய்து பெட் மேலே உட்காந்து படிக்கவே படிக்காதீங்க. எழுதுனா கூட நீங்கள் பெட் மேலே கொஞ்சம் எழுதுக்கலாம். நான்லாம் வந்து பெட் மேலே தான் உட்காந்து படிப்பேன், அப்படியே தூங்கிடுவேன். ஸோ டோன்ட் டூ தட். இப்போட சண்டே பேம்பரிங் ரொட்டீனில் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் சீக்கிரமாக படித்து முடிச்சுருங்க. ஏன்னா சண்டே கொஞ்சம் நம்ம அப்படியே டைவெர்ட் ஆனால் அவ்வளோதான் ஃபுல்லாக போயிடும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஏர்லி மார்னிங் எடுக்கிறது படிக்கிறதா எழுதுனா கூட டீ பார்த்துட்டு எழுதிக்கலாம். இல்லை படிக்கிறது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக தனியாக படிச்சுக்கோங்க. வீட்டில் நிறைய கிளம்ஸியாக
க்ரௌட் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சுக்கோ, ஏன்னா நம்மளுக்கு ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய வரும். ஸோ உங்களோட ஃபேவரட்டான ஷோஸ் வரும்போது நம்ம இங்கே படிச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கே, நம்மளோட மைண்ட் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அங்கே தான் இருக்கும். சீரியல்ஸாக இருக்கட்டும், ஷோஸாக இருக்கட்டும், என்ன ஒரு ரிலேட்டடான ஒரு ஸ்டஃப் இல்லை கெஸ்ட்டு நம்ம வரந்தால் கூட நம்ம மைண்ட் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதனால் வந்து உங்களோட ஃபேவரட்டான ஷோஸ் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுடுங்க, இல்லைன்னா நீங்கள் படித்து முடிச்சு ஷோவை வந்து அதுக்கப்புறம் மற்ற வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ஹைட்ரேட்டாக இருக்க மாட்டோம். ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டால் தான் நம்ம சாப்பிட்டா தான் தண்ணி குடிப்போம், இல்லை தண்ணியே குடிக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஸோ ஆல்வேஸ் ஹைட்ரேட் யுவர் பாடி. ஸோ நம்ம எப்படி ஃபஸ்ட்டுலேருந்து ஹேர் பேம்பரிங், ஸ்கின் அண்ட் பாடி பேம்பரிங், ஹைஜீன் இதை மாதிரி ஸ்டார் ரிலேட்டெல்லாம் பார்த்தோமோ, அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக கண்டிப்பாக உங்களோட பாடி வந்து நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிக்கணும். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து சாப்பிடுங்க, ஜூஸஸ் எல்லாம் குடிங்க, ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கின் கேர்ன்றத விட நம்ம இன்டேக் பாடியில் நம்ம எடுத்துக்கூடிய ஜூஸ் அண்ட் வாட்டர் இது தான் நம்மளுக்கு வந்து இன்னர் க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் டு ஹைட்ரேட் யுவர் பாடி வித் H2O. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேம்பரிங் பண்ணியாச்சு, படித்து முடிச்சாச்சு. செவன்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக ரிலாக்ஸாக வந்து நம்ம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, டூ சம்திங் டு கீப் யோர் செல்ஃப் என்கேஜ். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா ட்ராயிங் பண்ணிங்க, பெயிண்டிங், கிராஃப்ட், சிங்கிங், டான்ஸிங், ஒர்க் அவுட், ஃபிட்னஸ், வாக்கிங், மியூசிக் ப்ளே பண்ணுறது, இல்லை சாங்ஸ் கேட்குறது, வாட் எவர், உங்களுக்கான ஒரு தனி ஸ்பேஸை வச்சுட்டு நீங்கள் எதனா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குள்ள வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீக்கெண்ட் அப்படியே காமாக வந்து போகும். அடுத்தது எயித்து பாயிண்ட் என்ன ஷேர் பண்ண போகிறீங்கன்னா, மெடிடேட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வீட்டில் பெட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யோகா பண்ண தெரியாது, எக்ஸசைஸ் பண்ண தெரியாதுன்னா ஜஸ்ட் கோன் சிட் ஆன் தி கார்னர் பிளேஸ் எங்கன்னா உட்காந்துட்டு சைலண்ட்டாக ரிலாக்ஸாக இருக்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐஸை எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படி சைலண்ட்டாக இருங்க. டோன்ட் எவர் திங்க் எனி திங் நத்திங். இந்த டைமில் உங்கள் ஃபோன் வந்து சைலண்ட்லேயே இருக்கட்டும், இல்லை ஃப்ளைட் மோட்லேயே இருக்கட்டும், சுவிட்ச் ஆஃபாக இருக்கட்டும், எதை வேணால் போட்டுக்கோங்க. 15 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸாக ஜஸ்ட் உட்காந்து நீங்கள் ஏஞ்சாலே போதும், உங்களோட மைண்டுக்கு ஒரு ரீசெட் ஆகும். சண்டே எப்படி நம்ம வந்து டெய்லி வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நைட் எப்படி தூங்கி ஏஞ்சா நம்மளுக்கு ஒரு மைண்டுக்கு எப்படி ரெஃப்ரெஷ் ரீசெட் ஆகுதோ, அதே மாதிரி உங்களோட வீக்கெண்ட்லேயும் வந்து கண்டிப்பாக உங்களோட மைண்டை வந்து ரீசெட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் சைலண்ட்டாக உட்காருங்க, எதுவுமே திங்க் பண்ண தேவையில்லை, கண்ணை மூடிட்டு 15 மினிட்ஸ் உட்காருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெடிடேட் பண்ணலாம், இல்லை நிறைய வந்து கூகுளில் வந்து இருக்குது யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, எதை வேணால் நீங்கள் பண்ணலாம். மெடிடேட் பண்ணுங்கள், ரொம்ப 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 காமாக உங்களோட எதனா யாரோ ஒன்று சொன்னால் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு கோவம் வரும், ஹைப்பர் டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற லைஃபுக்கு மெடிடேட் பண்ணிங்கன்னா யார் என்ன சொன்னாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்மளுக்குள்ளேயே அந்த யோகாவோட ஃபீல் வந்து நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஹைப்பர் டென்ஷன்லேருந்து கொஞ்சம் நம்மளை காமன் பண்ணுறதுக்கு தான் இந்த மெடிடேட் வந்து பண்ண சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏஜ் குரூப் பீப்புள்ஸ்க்கும் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு ஒரு அப்கமிங் வீக்ஸில் ஒரு ஒரு ஒர்க் இருக்குது. இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்னால் நீங்கள் வந்து பெல்ட், டை, அப்புறம் ரிப்பன் பேண்ட்ஸு, ஷூஸு, அப்புறம் வந்து சாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் யூனிஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கலாம். அதே தான் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸும். அப்கமிங் வர வீக்கில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் போடுறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் என்ன இன்றைக்கி சப்மிட் பண்ணோம் அதெல்லாம் ஒரு ரீகால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, ரீசெட் மாதிரியும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் 10th என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் போகிறாங்கன்னா மண்டே டியூஸ்டே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து வருது, அதாவது டைம் டேபிள்ஸ் கேட்ட மாதிரி புக்ஸை நம்ம வந்து பேக்கில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம மோஸ்ட்டாக டைம் டேபிள் கேட்ட மாதிரி தான் நிறைய எடுத்துகிட்டு போவோம், நிறைய ஓவர்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க, நிறைய ஷோல்டர் பெயினும் வரும். ஸோ உங்களோட சண்டே வந்து ப்ரொடக்டிவாக இதே மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். ஸ்கின் ஹேர் பேம்பரிங் பண்ண மாதிரி ஆச்சு, க்ரூமிங் ஆன மாதிரியே இருந்துச்சு, உங்களோட நீங்கள் ஹைட்ரேட்டும் பண்ணிக்கலாம், காமாகவும் இருந்துக்கலாம், ப்ளஸ் உங்களோட ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கோ ஃபார் அ வாக். நீங்கள் வாக்கிங் போனதான் இல்லை, சாதாரணமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பால்கனியில் டெரஸ்லையோ இல்லை காரிடோரில் எங்கெல்லாம் நடக்கலாம், இப்போனா வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகிறத போகலாம், எது இருந்தாலும் உங்களுக்கான டைம். இப்போ நம்ம 5 days 6 days வந்து நம்ம வந்து ஸ்டடி ஒர்க் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சண்டேக்கான உங்களோட பிளானை எக்ஸாக்டாக நீங்கள் வந்து மாத தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ரீசெட்டு, ஒரு ரீகலெக்டிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சண்டே வந்து பேம்பரிங் ப்ரொடக்டிவாகவும் கொண்டு போகலாம். ஸோ கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணா கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிக்கோ. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்வெட் பாசிட்டிவ், மறக்காமல் மாஸ்க் போட்டுப்போங்க. பை பை. ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் செல்ஃப் பேம்பரிங்காகவும் ஹெல்த்தியாகவும் உங்களோட சண்டே பேம்பரிங் ரொட்டீன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக ஷேர் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஆன்சர்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, மறக்காமல் மாஸ்க் போட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.